உங்களோட ட்ரேடிங் ப்ராஃபிட்ல பெரும்பகுதி ப்ரோக்கரேஜ்க்கே போகுதா? இனிமே ப்ரோக்கரேஜ் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையா ஃபிளாட்ரேட்ல ஜீரோ ப்ரோக்கரேஜ்ல ட்ரேட் பண்ணலாம். ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்ல. இன்ட்ராடே டெலிவரி, எஃப்&ஓ, கமாடிட்டி, கரன்சின்னு நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் கிடையாது. இப்பவும் 5 டைம்ஸ் மார்ஜின் தராங்க. அது மட்டும் இல்லாம ரெஃபரல் போனஸ், ஐபிஓ, ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஃப்ரீ ஏபிஐ, மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை ஓபன் பண்ணி ஃபிளாட்ரேட்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம். சண்டேவும் வெனஸ்டேவும் நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா பரபரப்பா போய்கிட்டு இருக்கிறது பட்ஜெட் வந்து நேற்று வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த பட்ஜெட்டோட எதிர்பார்ப்பு தான் வந்து என்னென்ன அப்படின்றதுதான் இப்ப வந்து பேச போறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து பட்ஜெட்னால வந்து நம்ம சார் அருள்ராஜன் சார் சொல்லிட்டு இருந்தாரு, பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குச்சு அப்படின்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் ஏறும்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ இப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தே மண்டேல இருந்தே ஏற ஆரம்பிச்சிச்சு. சோ என்ன விஷயங்கள்லாம் பட்ஜெட்ல வந்து நடந்திருக்கு, மார்க்கெட் இப்போ பாசிட்டிவா போயிட்டு இருக்கு, இது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்றத சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்த போன வாரம் ஃபுல்லா பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து இப்போ மார்க்கெட் ரொம்ப இறங்கிக்கிட்டே இருந்தது. இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப பட்ஜெட்டுக்கு முன்னாடி இறங்குச்சுன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து ஏற ஆரம்பிக்கணும். அதுக்கேத்த மாதிரி இப்போ 1st பட்ஜெட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையில இருந்து அப்படியே ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்ப வரையுமோ அப்படியே பாசிட்டிவா போயிடுச்சு. ஒரு வழியா பட்ஜெட்டும் வந்து முடிஞ்சிருச்சு அனௌன்ஸ்மெண்ட். சோ இப்ப அந்த பட்ஜெட்டோட இதுதான் வந்து இப்போ நல்ல மார்க்கெட் வந்து நல்லா ஏறிக்கிட்டே வருது இல்ல, அதுதான் அதுதான் முக்கிய காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா சார்? நம்முடைய சந்தையினுடைய நகர்வுக்கு காரணங்கள் அப்படின்னு எடுக்கும்போது உலகளாவிய காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் ஃபேக்டர்ஸ் நம்ம முதல்ல கணக்கில் எடுப்போம். அதுக்கு அடுத்ததாக டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் எடுப்போம். மூணாவதாக எஃப்ஐ ஆக்டிவிட்டீஸ் எடுப்போம். இப்போ இந்த மொத்தமாக மூணு எடுக்கும்போது இப்போ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டியது வந்து நம்மளுடைய பட்ஜெட் வந்ததுனால டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதுல வந்து முன்னாடி நிற்கிறது நம்மளுடைய பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது நம்ம நிதியமைச்சர் அறிவிச்சிருந்த அறிவிப்புகளில் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஏறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவங்க செய்த அறிவிப்புல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து இந்த கேபெக்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த உள்கட்டமைப்பு முதலீடு அதிகமான அளவு செலவு செய்வதற்கு அரசாங்கம் தயாரா இருக்குது அப்படின்றத வந்து காட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட போன பட்ஜெட்ல இருந்ததை விட இந்த பட்ஜெட்ல 35% அலோகேஷன் வந்து கூட்டி காட்டியிருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு கூடுதல் செலவு என்பது அரசு செய்ய தயாராக இருப்பதனால் அதை ஒட்டி பல்வேறு துறைகளுக்கு அது பலனளிக்கும். அதன் மூலமாக அந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே அதனால் பலனடையும் அப்படின்றதுதான் இதனுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்க்கறதுக்கு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் அப்படின்னா இது ஒன்றுதான். இதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து ஓகே சரியான திசையில இந்த எக்கானமியை இது வழிநடத்தக்கூடும், பொருளாதார வளர்ச்சிக்கு இது அடிகோலும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த கேபெக்ஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுக்கு புரியறதுக்காக நம்ம இன்னொரு மாதிரி சொல்றதா இருந்தா இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம், இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாமே. அந்த கம்பெனி வந்து இப்போ என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை தாண்டி புதுசா ஒரு ஃபேக்டரி கட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அதுக்கு கூடுதல் முதலீடு போடுவாங்க இல்லையா? இப்போ எப்போ ஒரு நிறுவனம் கூடுதல் முதலீடு போடும், அதனுடைய வியாபாரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும்போது தான் அது கூடுதல் முதலீடு போடும். நம்ம ஒரு முதலீட்டாளராக பார்க்கும்போது ஒரு நிறுவனம் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி ஒரு முதலீடை வந்து அவங்க ஜாஸ்தியாக செலவு பண்ண வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதன் மூலமாக அந்த நிறுவனத்தினுடைய வியாபாரம் கூடுவதற்கான வாய்ப்பும், வியாபாரம் கூடுவதன் மூலமாக அதனுடைய லாபம் கூடுவதற்கான வாய்ப்பும், லாபம் கூடுவதன் காரணமாக அந்த நிறுவன பங்கின் விலை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து பொதுவாக ஒரு நிறுவனம் வளருது அப்படின்னு சொன்னால் அவங்க கேபெக்ஸ் எக்ஸ்பென்சஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கூட்டுறாங்களா, வருஷா வருஷம் கூட்டுறாங்களா அப்படின்லாம் பார்க்கும்போது அந்த நிறுவனம் வேகமான வளர்ச்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நான் எடுத்துக்காட்டா எடுத்து சொன்னேன் இல்லையா, அதே நாட்டுக்குன்னு எடுக்கும்போது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசானது தயாராக இருக்கிறாங்க, இந்த வருஷம் நாங்கள் இன்னும் 35% கூடுதலான எக்ஸ்பென்ஸ் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 2022 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2022-23 நிதியாண்டில் இந்த 35% கூட்டுறதையும் எடுத்துக்கிட்டு இன்னும் செலவு செய்ய வேண்டிய பழசுல செலவு பண்ண பாக்கியெல்லாம் கூட இருக்கு என்ன பண்ணாம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கு அப்படின்னு வந்து சுமார் 10 லட்சம் கோடி வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் இருக்கும்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு கணக்கும் இருக்கிறது. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு செலவு செய்வது என்பது நிகழ்ந்தால்
பொருளாதாரத்திற்கு அது பல்வேறு வகையில் ஊக்குவித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அப்படின்றதான் இந்த பட்ஜெட்ல இருந்து நம்ம எடுத்துக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேக் அவே அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டோடு நேரடியாக தொடர்பு கொண்டு சந்தையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து டொமஸ்டிக் ஃபேக்டர் சொல்லிட்டேன்னு கீ ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் சொல்றேன். அடுத்தது குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமெரிக்காவுடைய முக்கிய குறியீட்டெண்களான டவ் ஜோன்ஸ், S&P 500 மற்றும் நாஸ்டாக், இதுவும் கூட ஏறுமுகமா மாற ஆரம்பிச்சதை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு மத்தியானம் துவங்கி முடிஞ்ச நம்மளுடைய யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல ஃபுட்ஸி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டு சந்தையாகட்டும், காக் சொல்லக்கூடிய பிரெஞ்சு சந்தை, டாக்ஸ் சொல்லக்கூடிய ஜெர்மன் சந்தை எல்லாமே 0.5% 0.7% ஏற்றத்தை கண்டிருக்கிறதும் உலக சந்தையினுடைய ஏற்றத்துக்கான ஒரு அறிகுறியா நீங்க பார்க்கலாம். அதையும் தாண்டி ஆசிய சந்தைகள் நம் சந்தை ஏறிய அளவுக்கு ஆசிய சந்தைகள் ஏறின என்பதா குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே எல்லா ஆசிய சந்தைகளுமே ஏறுமுகமா இருந்தது நம்ம பார்க்கிறோம். தாய்வான் சந்தை மற்றும் சீனாவினுடைய சங்கை இது ரெண்டு தவிர மீது எல்லாமே முக்கிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து 1.5% ஏற்றம். நிக்காய் சொல்லக்கூடிய ஜப்பான் சந்தை ஆகட்டும், அடுத்தது சவுத் கொரியா சந்தை காஸ்பி ஆகட்டும், ஹாங்காங்கோட சந்தை ஹாங்ஸாங் ஆகட்டும், எல்லாமே ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை காட்டியிருப்பதும் நம் சந்தை ஏறுமுகமா இருப்பதற்கான அடையாளம். இப்போ நான் ரெண்டு சொல்லிட்டேன், டொமஸ்டிக் ஃபேக்டர் சொல்லிட்டேன், அடுத்தது குளோபல் ஃபேக்டர் சொல்லிட்டேன், அதுக்கு அடுத்து FII சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள். அந்நிய நிதி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி முடிய பெரும் அவங்க வந்து விற்பனைகள் தான் இருந்தாங்கன்னு பார்த்தோம். 35,000 கோடிக்கு மேல வித்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுவும் தொடர்ந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசம் பார்த்தீங்கன்னா 35,000 to 40,000 கோடி மாசம் வித்துக்கிட்டு இருந்த நம்ம பார்த்தோம். அதுவும் குறிப்பா இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 4-5 நாள்ல பாத்தீங்கன்னா தினம் 5,000 கோடி to 7,000 கோடிக்கு விற்றதை பார்த்தோம். அந்த அளவுக்கு விற்றவர்கள் பட்ஜெட் அன்னைக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் சுமார் 27 கோடி தான் வித்துருக்குறாங்க. அப்படின்னா அவங்க விற்கதெல்லாம் நிறுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். இது ஒரு பக்கம் இருக்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 1,500 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதனால இப்ப இந்த பேலன்ஸ் பிட்வீன் செல்லிங் அண்ட் பையிங் அப்படின்னு சொல்லும் போது பையிங்கோட அளவு ஒட்டுமொத்தமாக சந்தையில் கூடியிருப்பதை பார்க்கிறோம். இதை தாண்டி FIIs வந்து மளமளன்னு இப்ப எதுல போக்கஸ் பண்ணிருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல உள்ள வந்து அதுல நிறைய பொசிஷன் எடுத்துருக்காங்க. 3,000 கோடிக்கு மேல ஆப்ஷன்ஸ்ல பொசிஷன் எடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் வரக்கூடிய தகவல். அதனால அவங்க இந்த மார்க்கெட்டை விழாம இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் பொசிஷனும் கூட அப்படின்றதையும் நம்ம கூடுதல் செய்தியா சொல்லலாம். ஆக இந்த 3 காரணங்கள் அப்படின்றதுதான் நம்முடைய சந்தை ஏறுமுகமா இருக்கிறதுக்கான முக்கிய காரணம். ஓகே சார், இப்ப இந்த இது அப்படியே இனிமேல் நம்ம அந்த ஏற்கனவே வந்து நம்ம கிட்டத்தட்ட 18,600 வரையும் போன நாம தான் திருப்பி அப்படியே 17,000-16,000 வரையும் வந்துட்டோம். சோ இப்ப இந்த பட்ஜெட் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. சோ பட்ஜெட்லயும் நல்ல பங்கு சந்தைக்கு நேரடியா தொடர்புடைய நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ இனி வந்து நம்ம வந்து இது 18,000 தாண்டி அப்படியே மலமளன்ட்டு ஏறுமா, இல்ல வந்து இன்னும் வேற ஏதாவது உள்நாட்டு காரணிகள் அந்த மாதிரி இதுல இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா, எப்படி அடுத்த கட்ட இது எப்படி இருக்கும் சார் நிப்டியோட? இதெல்லாம் அறிவிப்புகள் தான் இல்லையா, இன்னும் இதெல்லாம் செயலாக்கங்கள் வரணும், செயலாக்கங்கள் மூலமா ரிசல்ட் வரணும், இதெல்லாம் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நகரக்கூடிய நகர்வு. அதனால உடனே சந்தை கடைக்கடனே ஏறிடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. இன்னும் ஒண்ணு, நமக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டே இருந்தப்போ 16,866 அப்படின்ற ஒரு புள்ளி வரைக்கும் விழுந்துட்டு அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. இந்த நிலையில நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் போன நிகழ்ச்சி கூட நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது ஃபெபனாச்சி அந்த ரேஷியோ பிரகாரம் பார்க்கும்போது இந்த இறக்கம் அப்படின்றது தற்போது எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த 3வது எல்லைன்னு சொல்லுவோம் நாங்க பொதுவா வந்து 61.8%. இது வந்து எங்க வருது, 16,770 கிட்ட வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போதைக்கு இந்த 17,770 கிட்ட வருது. இப்போ 17,800 ஏறின ஏற்றம்ன்றது கீழே 16,800 இருந்து ஏற ஆரம்பிச்சது இல்லையா, இது 17,800 ஒரு முக்கியமான தடை இருக்கு. அது நாளைக்கு தாண்டுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது தாண்டுமா அப்படின்னா அது தடுக்கப்பட்டால் அங்கிருந்து கீழ் நோக்கி கொஞ்சம் இறங்கவும் வாய்ப்பு உண்டு. இது வந்து முதல் தடை, 17,800 முதல் தடை. ஒருவேளை அதை உடைச்சிட்டு மேல போயிடுச்சுன்னா அப்படின்னா 18,000 to 18,050 இது 2வது கட்ட தடை, சைக்காலஜிக்கல் மார்க்கும் கூட. இதை தாண்டுமா அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறியாதான் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 17,800 உடனடி தடை, இன்னும் ஜஸ்ட் மேட்டர் 50 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், 30-40 பாயிண்ட் அதை உடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். 18,000 to 18,050 முக்கியமான இல்லையா நம்ம பார்க்கணும். கீழே அப்படின்னு வரும்போது 17,600 என்பது உடனடி ஆதரவு நிலை. இப்ப நல்லா ஏறி வந்ததுனால இந்த 17,600 இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் லெவலா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக 17,600 கீழவும் 18,000 மேலவும், 200 புள்ளி மேல 200 புள்ளி கீழே
அதான் இப்போதைக்கு நம்ம உடனடியா பார்க்கக்கூடிய ஒரு ரேஞ்சா நம்ம எடுத்துக்கலாம். ஆக சந்தையை பொறுத்த மட்டில் மூணு நாளா தொடர்ந்து ஏறுறதையும் பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு ரெக்கவரிக்கு பிறகு ஒன்று மார்க்கெட் இந்த ரேஞ்சில் போய் சைடு வேல நகரலாம், இல்லை அதுல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸும் வரலாம். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு வி ஷேப் ரெக்கவரி நடந்ததுனால ஒரு கன்சாலிடேஷன் கண்டிப்பா வேணும். கன்சாலிடேஷன் நடந்துச்சுன்னா தான் அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு அது உதவும். கண்டிப்பா அது அடுத்த கட்ட ஏற்றம் நடக்கலாமான்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டுதான். ஏன் சொன்னோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ காலாண்டு முடிவுகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. Q3 ரிசல்ட்ஸ் அக்டோபர் நவம்பர் டிசம்பரோட ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது முக்கியமான சில நிறுவனங்கள்லாம் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துட்டு வராங்க. இன்க்ளூடிங் HDFC எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க, நல்ல லாபத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால அந்த காலாண்டு முடிவுகளும் சந்தையில வந்து குறிப்பிட்ட நிறுவனங்களை மேல் நோக்கி தள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம நெகட்டிவ் சைடும் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இப்போ ஜனவரி மாதத்தினுடைய இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் இதனுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்குது. இப்போ இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான நிறுவனங்களுடைய விற்பனை குறைந்திருக்குது. இப்போ ரெண்டு சக்கர வாகனங்கள் ஹீரோ மோட்டார் கார், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ் கூட வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நியூஸஸ் எல்லாம் இருக்கு இந்த வாட்டி சார். பொதுவான நம்பர்ஸ் எல்லாமே இறங்குமா தான் இருக்குது நம்ம பாக்குறோம். அப்கோர்ஸ் அங்க இவி செக்மெண்ட்ல தலை நீட்டி மேல போயிட்டு இருக்கிறாங்கன்றது இன்னொரு பாசிட்டிவான விஷயமா பாக்கலாம். மற்றபடி இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டூ வீலர்ஸ் சேல்ஸ் நம்பர்ஸ், டிராக்டர் சேல்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கு. அப்போ நம்ம வந்து பட்ஜெட்ல வரக்கூடிய பாசிட்டிவான விஷயத்த மட்டும் கையில எடுத்துட்டு பார்க்க கூடாது. அடுத்தடுத்து நிகழக்கூடிய சந்தை சார்ந்த நிகழ்வுகளும் அது சார்ந்த பங்குகளுடைய நகர்வுகளும் சந்தையை வழி நடத்தும். அதனால இப்போதைக்கு அந்த 17,800 உடைக்கப்பட்டால் 18,000 மேல இடிச்சுட்டு கீழே வந்தா 17,600 தொட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் வியாபாரம் வரக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாக நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இப்ப என்னன்னா இப்போ இந்த மார்க்கெட் இப்போ இப்படி இப்ப வந்து கடகடன்னு ஏறிட்டு இருக்கு. சோ இந்த டைம்ல முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும், அவங்க வந்து இப்போ லாபத்தை பார்க்கலாமா அப்படியே கடகடன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப இறங்கிக்கிட்டே இருந்தது இப்ப வந்து ஏறுது டக்கு டக்குன்னு கொஞ்சம் விட்டு லாபம் பாத்துக்கிட்டே இருக்கலாமா, என்ன பண்ணணும் சார், இல்ல இன்னும் வாங்கி போடணுமா, எப்படி பண்ணணும்? எப்பவுமே ஒரு குறுகிய கால ஏற்றங்கள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் லாபத்தை எடுப்பது பழக்கமா தான் வச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி இந்த முன்னாடி வந்து மார்க்கெட் ஒரு உச்சத்துல இருந்து அது நம்ம கொஞ்சம் நகர ஆரம்பிக்கும் போது கீழ் நோக்கி நம்ம ஒரு சிக்னல் கொடுத்தோம், சந்தை இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் நீங்க வந்து பங்குகளை பணமா மாற்றி வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். இப்போ 17,400 இருந்தே நம்ம கொஞ்சம் வந்து மாத்த சொன்னோம், பங்கு பணமா மாத்துங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு இல்லையா, 17,800 சில்லறைக்கெல்லாம் வரும்போதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு இடம், அது உடைக்கப்பட்டால் 15,900. இந்த ரெண்டு இடத்துல நம்ம நிறைய வாங்கலாம்னு சொன்னோம். 15,900 வந்தா நல்லதான் வாங்க நிறைய வாங்கலாம். இப்போ 16,800 கீழே வரும்போது கொஞ்சம் கூடுதல் இப்போ ஒரு வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு பகுதியை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி வாகனங்கள்ல இப்போ நல்ல லாபத்துல இருப்பாங்க. ஸோ அது 1000 புள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட ஏற்றம் இல்லையா. ஸோ இதை உபயோகம் பண்ணி கொஞ்சம் லாபத்தை எடுப்பது நல்லது. புதிதாக போய் முதலீடு அதிகப்படுத்துவது என்பது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். பட் ஏற்கனவே வாங்கியதில் கொஞ்சம் லாபம் எடுப்பதில் தற்போது ஊக்கம் காட்டலாம். ஓகே சார், ஸோ இன்னும் இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம பட்ஜெட்ல வந்து நடந்த விஷயங்கள் எந்தெந்த துறைகள்லாம் ஏற்றமடைஞ்சிருக்குன்ட்டு அடுத்தடுத்த டாபிக்ல வந்து நம்ம பார்க்க தான் போறோம். ஓகே சார், ஸோ இப்ப மார்க்கெட் அப்டேட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வாரம் வந்து என்ன கிளாஸ் வருது சார்? இந்த வாரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பேசிக்ஸ் வகுப்பு ஆரம்பிக்குது. நம்ம அந்த சைக்கிள்ல ஆரம்ப வகுப்பு அப்படின்றது எல்லாரும் பங்கு சந்தைக்குள்ள வரும்போது பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வரது நல்லது. அது குறைவான ஃபீஸ்ல தான் வச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்துன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயுமே எப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் கிரைண்டர் மிக்ஸ் இருக்குது அது மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்றோம். அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பயிற்சி வகுப்பு அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இருக்கு. இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய வரைபடத்தை வச்சு எங்க வாங்கலாம் வைக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி. அதற்கு அடுத்து F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன், இதனால அந்த சீக்வன்ஸ்ல வரும். இதற்கு அடுத்துன்னு சொல்லும்போது நம்ம பிப்ரவரியோட தேர்ட் வீக்ல மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங், ஆப்ஷன் ஸ்டடிங் ஃபார் லிவிங் ரெண்டுமே அந்த ஒரு மாத பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறோம். வழக்கம் போல திங்கக்கிழமை திங்கக்கிழமை நம்ம வந்து 8:00 to 9:00 கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் தொடர் கல்வி பயிற்சி வகுப்பையும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஓகே சார், ஸோ இது தவிர இல்லாம வந்து சார் வந்து புக்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புக்ஸும் வந்து நீங்க பங்குச்சந்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக்ஸ் கிடைக்குது அண்ட் டிவிடிஸ் கிடைக்குது. இப்போ வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க சிலரால அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க புக்ஸ் டிவிடிஸ் வாங்கிக்கலாம். ஸோ டிவிடிஸ் எல்லாம் வந்து நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்க அப்படின்னா சார் 20% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். ஸோ ஒரு வழியா வந்து அந்த பட்ஜெட் முடிஞ்சு வந்து மார்க்கெட் ஏற்றம் கொடுத்துச்சு, ரொம்ப இறங்கிட்டு இருக்குன்னு கஷ்டப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துருக்கு. இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து பட்ஜெட்ல இந்த போட்டிருக்க அந்த விஷயங்கள்லாம் செயல்படுத்தினா மட்டும்தான் வந்து முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கீங்க.
ஓகே சார், ஸோ தொடர்ந்து நம்ம வந்து பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றத. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். உங்களோட டிரேடிங் ப்ராஃபிட்ல பெரும் பகுதி புரோக்கரேஜ்கே போகுதா? இனிமே புரோக்கரேஜ் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையா பிளாட் ட்ரேட்ல ஜீரோ புரோக்கரேஜ்ல ட்ரேட் பண்ணலாம். ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்ல. இன்ட்ராடே டெலிவரி, எஃப்&ஓ, கமாடிட்டி, கரன்சின்னு நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும் புரோக்கரேஜ் கிடையாது. இப்பவும் 5 times மார்ஜின் தராங்க. அது மட்டும் இல்லாம ரெஃபரல் போனஸ், ஐபிஓ, ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஃப்ரீ ஏபிஐ, மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க ஓபன் பண்ணி பிளாட் ட்ரேட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.